வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1951 செப்டம்பர் 6 தினமலர் நாளிதழ் ஆரம்பிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. ஜான் டால்டன், அணு கொள்கையின் தந்தை ஜான் டால்டன், 1766 செப்டம்பர் 6 இங்கிலாந்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. அணு எடை குறித்த பட்டியலை முதன் முதலில் வெளியிட்டவரும் இவரே. பலவித நீர்மங்களின் ஆவி அழுத்தத்தை கவனித்து சமமான வெப்பநிலை மாற்றத்தில் எல்லா நீர்மங்களின் ஆவி அழுத்தமும் சமமாக இருக்கும் என்னும் கோட்பாட்டை இவர் கண்டறிந்தார். இவர் மிகச்சிறிய பிளக்க முடியாத அடிப்படை பொருளுக்கு அணு என்று பெயரிட்டார். மேலும் அணு எடைக்கான முதல் பட்டியலையும் இவரே வெளியிட்டார். நவீன அணு கோட்பாட்டை உருவாக்கிய ஜான் டால்டன் 1844 ஜூலை 27 மறைந்தார். சரத் சந்திர போஸ் 1889 செப்டம்பர் 6 இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் வழக்கறிஞராகவும் விளங்கிய சரத் சந்திர போஸ் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட தலைவர் சுபாஷ் சந்திரபோஸின் அண்ணன் ஆவார். 1936 வங்க பிரதேச காங்கிரஸ் குழுவின் தலைவரானார். பின் 1936 முதல் 1947 வரை அனைத்திந்திய காங்கிரஸ் குழுவில் உறுப்பினராக இருந்தார். சரத் சந்திர போஸ் ஜப்பானிய அரசுடன் தொடர்பு வைத்திருந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக துரோகம் செய்ததாக குற்றம் சாற்றப்பட்டு 1941 டிசம்பர் 12 கைதானார். 1945 வரை சிறையில் அடைக்கப்பட்டார். பின் இவர் பிப்ரவரி 20 1950 மறைந்தார். நார்மன் ஜோசப் உட்லேண்ட் 1921 செப்டம்பர் 6 பார்கோடை கண்டறிந்தவர்களுள் ஒருவரான நார்மன் ஜோசப் உட்லேண்ட் நியூ ஜெர்சியில் உள்ள அட்லாண்டிக் நகரத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் பார்கோடு கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவராக அறியப்படுகின்றார். அதற்காக இவர் அக்டோபர் 1952 காப்புரிமை பெற்றார். 1992 பார்கோடு தொழில்நுட்பத்தில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக ஜனாதிபதி ஜார்ஜ் HW புஷ்ஷிடம் இருந்து தேசிய தொழில்நுட்ப பதக்கம் இவருக்கு வழங்கப்பட்டது. 1998 அல்மா மேட்டர் டெக்சல் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவம் பட்டம் பெற்ற இவர் டிசம்பர் 9 2012 மறைந்தார். ஜேன் ஆடம்ஸ் 1860 செப்டம்பர் 6 அமெரிக்க சமூக பணியாளர், எழுத்தாளர் என பன்முக பரிமாணம் கொண்ட ஜேன் ஆடம்ஸ் அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் சீடர்வில் என்னும் கிராமத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் பெண்கள் வாக்குரிமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் போராடிய தலைவர் ஆவார். 1880 புகழ் பெற்றிருந்த குடியிருப்பு இயக்கத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த ஜேன் எல்லன் கேட்ஸ் இசிடாருடன் இணைந்து ஹல் மாளிகை என்ற குடியிருப்பை தோற்றுவித்தார். 1931 அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. நோபல் பரிசை வென்ற முதல் அமெரிக்க பெண்மணியான இவர் 1935 மே 21 மறைந்தார். 1944 செப்டம்பர் 6 இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி முதல் நீண்ட தூர V2 ஏவுகணையை நேச நாடுகளின் இலக்கை நோக்கி ஏவிய தினம் வரலாற்றில் இன்று. 1792 செப்டம்பர் 6 பிரெஞ்சு புரட்சி தலைவர் ஜார்ஜ் ஸ்டாண்டன் தேசிய மாநாட்டிற்கு பாரிஸின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.